10th max exercise 3.10 question number 2. The number of volleyball games that must be scheduled in a league with a n team is given by g of n equal to n squared minus n divided by 2, where each team plays with every other team exactly once. A league schedule 15 games. How many teams are in the league? This is the question. That is, a volleyball match, that is, volleyball game, and the game is Todarchiana games. That is a league match. League match is a volleyball, Todarchia, or Padana game. The league scheduled 15 games. Padananj game is a volleyball Todar series. Volleyball game, Todarchia, or Padananj game நடக்குது. இந்த 15 game வந்து எப்படி நடக்குதுன்னா, அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாவே கொடுத்துருக்காங்க. இந்த லீக் மேட்சோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது g of n equal to n squared minus n divided by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த nங்கிறது number of teams. இந்த 15 தொடர் கேம்ல வந்து n teams கலந்துக்கிறாங்க. அப்ப n teams கலந்துக்கிட்டு 15 கேம் விளையாடுறாங்க. ஒவ்வொரு டீமும் எதிரில் ஒரு டீமோட ஒரு முறை போட்டியிடணும். இப்போ n teams இருக்காங்க. டீம் 1 வந்து டீம் 2வோட ஒரு முறை போட்டி போடணும். அதே மாதிரி ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட ஒவ்வொரு முறை வந்து போட்டியிடணும். அப்படின்னா அப்படி போட்டியிட்டு 15 கேம் நடக்குது. அந்த 15 கேமுக்கான ஃபங்க்ஷன் வந்து g of n equal to n squared minus n divided by 2னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எத்தனை மேட்ச் அதில் கலந்துக்கிட்டாங்க, அதாவது எத்தனை டீம் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வந்து ஒரு வாலிபால் தொடர் சீரியஸ் நடக்குது, அதில் வந்து என் டீம் கலந்துக்கிறாங்க. அந்த என்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், எத்தனை டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ அந்த தொடர் சீரியஸில் 15 கேம் நடக்குது. ஓகே, ஒரு வாலிபால் தொடர் சீரியஸில் 15 விளையாட்டு போட்டிகள் நடக்குது, அதில் எத்தனை டீம் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலந்துகிட்ட ஒவ்வொரு டீமும் எதிர் டீமோட ஒரு முறை மேட்ச் ஆடி இருக்கணும். அப்படின்னா 15 கேம் விளையாண்டுருக்காங்க அப்படின்னா எத்தனை டீம் அதில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் டீம் அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு அன்னோன் நம்பர், நமக்கு தெரியாத வேல்யூ, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டீம், அணிகளின் எண்ணிக்கை என் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் ஆஃப் டீம், அணிகளின் எண்ணிக்கையை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கேம்ஸ், மொத்தம் எவ்வளவு கேம் விளையாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்ட் மைனஸ் என் டிவைட் பை டூ. இங்கே என்னங்கிறது அணிகளின் எண்ணிக்கை. அந்த லீக் மேட்ச், அந்த தொடர் சீரீஸில் 15 விளையாட்டுகள் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ 15, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 15 அப்படின்னா அந்த ஜி ஆஃப் என் தான் 15ன்னு அர்த்தம். அப்போ ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்ட் மைனஸ் என் டிவைட் பை டூ, ஜி ஆஃப் என்னுக்கு பதிலாக 15 போட்டுக்கோங்க. 15 ஈக்குவல் டு n squared minus n divided by 2. இந்த 2 அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 30 ஈக்குவல் டு என் ஸ்கொயர்ட் மைனஸ் என் கிடைக்கும். இப்போ இந்த 30 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என் ஸ்கொயர்ட் மைனஸ் என், இந்த பிளஸ்ல இருக்க 30 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 30 ஆயிரும், 30 இருந்த இடத்துல 0 ஆயிடும். ஓகே, இந்த 30 வந்து அடிஷன்ல இருக்கு, அதை நம்ம இங்கிட்டு வரும்போது சப்ராக்ஷன்ல மாறிடுது. இது அங்கிட்டு போனப்புறம் அந்த இடம் 0 ஆயிடுது. இந்த 30 வந்து மல்டிப்ளிகேஷன், பெருக்கல்ல இல்லை, பெருக்கல்ல இருந்தால் அந்த இடம் ஒன்றுன்னு வரும். ஆனால் இது வந்து கழித்தல், அங்கிட்டு போகும்போது கழித்தலில் போகிறதுனால அந்த இடம் ஜீரோன்னு போட்டுக்கணும். இப்போ நமக்கு இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்துருச்சு. என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0. அதாவது பெருக்குனா 30 வரணும், கூட்டுனா மைனஸ் 1 வரணும். அப்போ மைனஸ் 6 பிளஸ் 5, ஆரஞ்சு 30, 6 இன்ட்டு 5, மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 5 நமக்கு வந்து மைனஸ் 30 கிடைக்கும். மைனஸ் 30 கிடைக்கும். மைனஸ் 6 பிக்கஸ்ட் நம்பர், பிளஸ் 5 ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்ப 6ல இருந்து 5 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 1 கிடைக்கும். இப்ப இந்த n ஸ்கொயருக்கு பக்கத்துல எந்த கோஎஃபிஷியன்ட் இல்ல, அதனால இந்த மைனஸ் 6 பிளஸ் 5 நேரடியா x மைனஸ் 6 இன்டு எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படி இந்த ஈக்குவேஷனுக்கு பதிலாக ஃபேக்டரைஸ் பண்ணு, நேரடியா ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்ப இந்த ஈக்குவேஷன், அதாவது எக்ஸ் மைனஸ் 6 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அப்படின்னா ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ் மைனஸ் 6 0வா இருக்கலாம், அல்லது எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். அதாவது எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0னா இந்த மைனஸ் 6 அங்கிட்டு போனா எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஆயிரும். இங்க எக்ஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு 0ல இந்த பிளஸ் 5 அங்கிட்டு போனா மைனஸ் 5 ஆயிரும்.
இப்ப n ஓட வேல்யூ வந்து ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. n equal to 6 ஆ இருக்கலாம். இது x கிடையாது n. ஓகே, x கிடையாது, அது வந்து n. நம்ம x னு எழுதிட்டோம், அது வந்து n னு மாத்திக்கணும். n க்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு, x equal to 6, x equal to minus 5. இப்ப nனா நம்ம என்ன சொல்லிருக்கோம், நம்பர் ஆஃப் டீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அணிகளின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்கோம். அணிகளோட எண்ணிக்கை வந்து மைனஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அது வந்து கவுண்டபிள். ஒன்னு ரெண்டு மூணு நம்ம எண்றோம், மைனஸ் ஃபைவ் அப்படிங்கறது வந்து பிசிக்கலா ஒரு கவுண்டபிள் நம்பர் கிடையாது. அதனால வந்து n ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ்னு இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல, n ஈக்குவல் டு சிக்ஸ் இருக்கதான் சாத்தியம் உண்டு. அப்ப அணிகளின் எண்ணிக்கை ஆறு. ஆறு அணிகள் சேர்ந்து ஒவ்வொரு அணியும் ஒவ்வொரு அணியோட மோதி 15 மேட்ச் விளையாண்டாங்க. 15 மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, அப்ப 15 மேட்ச் விளையாடணும் அப்படின்னா ஆறு அணிகள் அதுல ஈடுபட்டிருக்கணும். சோ ஆன்சர் வந்து 6. அதுதான் அதுக்கான இந்த சமுக்கான ஆன்சர்.